in, let me in, yeah. வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னால், நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் பற்றி பல யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நண்பா. புதுசாக என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு ஒன்று இருக்கும், அது ஆன் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும், வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு லைக்கை தாராளமாக கொடுத்து விடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு ஒரு பூஸ்டப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் லைக்கை கொடுத்து விடுங்க. அதோட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் காஸ்ட்யூமு, இதுக்கு ஒரு ட்ரைலர் வீடியோ வந்துருக்கு நியூவாக பார்த்தோம் அப்படின்னா. அதோட இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமு டுடே நைட் அப்டேட்டில் சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் டுடே நைட் அப்டேட்டில் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்காகவே இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் அதில் ஒரு ஃபன்னான விஷயம் இருக்குது, அதை பார்க்கலாம். அதோட போயாடி ஈவெண்ட்டுக்கு ஸோ ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் வரப்போகுது, அதையும் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில அப்டேட் இருக்குது. அதோட டைம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற கண்ட்ரி சர்வருக்கு போகக்கூடிய அப்டேட்டும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டுடே நைட் அப்டேட்லேயே நான் சொல்லிட்டேன் இந்த M60. அதோட பார்த்தோம் அப்படின்னா நியூ டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம், இது ரெண்டுமே டுடே நைட் அப்டேட்டில் சொல்லியிருந்தோம். நார்மலாக இந்த கன் பாக்ஸ் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேஞ்சு, ரீலோட் மைனஸ் அந்த M60க்கு பார்த்தோம் அப்படின்னா. இந்த M249 பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு இந்த கன்னோட பவர். ஸோ இதுவே நம்ம டுடே நைட் அப்டேட்டுக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமும் சொல்லியிருந்தோம். பட் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா டுடே நைட் அப்டேட்டில் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ ஒரு பக் மாதிரி இருந்துச்சு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வரில் ஒரு பக் மாதிரி பண்ணுறானுங்க. ஸோ எதெல்லாம் பக்காக வருது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அதோட பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது போல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்துட்டு இருந்துச்சு இந்த டைமண்ட் ராயில். அதில் ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரீ ஃபயரு, அதையும் பார்த்துடலாம். ஒரு சின்ன காமெடி தான், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஒரு இது நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருச்சு டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம். ஒரு வகையை விட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பின்னு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேறு லெவல் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஸ்பின்னு ஃப்ரீயாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ராயிலுக்கு தான் வரும். ஸோ இப்போ டைமண்ட் ராயிலுக்கு அதை கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பின்னு. அந்த ஒரு ஸ்பின்னில் இறச்சி லக்கு இருந்துச்சு இல்லை ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எடுத்துருங்க. ஸோ ஒரு ஸ்பின் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ வேறு லெவல் தான். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ராயில் ஒரு ரெண்டு ஸ்பின்னை போட்டுட்டு ஸோ அப்படியே டைமண்ட் ராயில் பக்கம் போயிட்டு அந்த ஒரு ஸ்பின்னை ஃப்ரீ போடலாம் அப்படின்னு பார்த்தா என்ன தான் கிடைக்குன்னு பார்த்தா அந்த டிஷர்ட்டு. சரி ஓகே, அதோட முடிச்சு விட்லாம், ஏதோ ஒரு டிஷர்ட்டாச்சும் ஒருபடியாக கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்பின்னு ட்ரிக் யாராச்சும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இங்கே எடுத்துங்க. ஒரு ஸ்பின்னு ஃப்ரீ கொடுத்துருக்கான். ஸோ வேறு லெவல் ஒரு ஃபன்னு, ஒரு ஸ்பின்னு இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஒரு அஞ்சு ஸ்பின்னு பத்து ஸ்பின்னு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இல்லை டைமண்ட் ராயில் வச்சு வச்சு ஒரு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் மூலமாக கொடுத்தாங்க அப்படின்னா கூட வேறு லெவல் இருக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த பெட் ஸ்டோருக்குன்னு நார்மலாக இன்னையோட இந்த ஈவெண்ட் எண்ட் ஆகுது. ஸோ 50% ஆஃபர் கொடுத்துருப்பாங்க பெட் ஸ்டோருக்கு, அதை தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் யாராச்சும் இன்னும் வாங்கலை ஏதாச்சும் இது கண்டிப்பாக வாங்கிறதுக்கு டைமண்ட் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதோட இது போல் ஆஃபர்லாம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இன்றைக்கி தான் டேட் ஆக்சுவலாக 12. ஸோ ஆமாம், இன்னையோட எண்ட் ஆகுது, இன்றைக்கி தான் 12 நமக்கு டேட்டை பொறுத்தளவில். இன்னையோட எண்ட் ஆகுது, இது போல் ஆஃபர் இனி சத்தால் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கர்ணகாரங்க ஆஃபர் கொடுக்குதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்கமிங்கில் ரொம்ப ரேர் தான் வரது அப்படின்ற போல தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணும் அப்படின்றங்க. ஸோ மறக்காமல் வாங்கிக்கோங்க, இன்னையோட எண்ட் ஆகுது. அதோட பார்த்த அப்படின்னா மற்ற கண்ட்ரி சர்வருக்கு போகக்கூடிய அப்டேட்டும் பார்த்துடலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு போயாடி ஈவெண்ட் போல் போயிட்டுருக்கு மற்ற கண்ட்ரி சர்வருக்கு. நார்மலாக பார்த்தா அப்படின்னா இந்த பெட்டு ஸ்கின்ல ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஸோ அது போல் ஒரு ஈவெண்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம சர்வருக்கு இதே போல் வருமா இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மொக்க ஈவெண்ட்டாக ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மற்ற சர்வருக்கு இது போல் போயிட்டுருக்கு ஃப்ரீ ஈவெண்ட்டு, நார்மலாக போயாடி ஈவெண்ட் போல் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்குறானுங்க, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஈஸியாகவே எடுத்துக்க முடியும். நம்ம சர்வரில் அந்த ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா இதை, இல்லைனா இது கூட வராமல் போகுமா அப்படின்றது தெரியல. அதோட பார்த்தா அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேஸ்க்கு ஒரு இது போல் புதுசாக வந்திருக்கு. இதில் பார்த்தா அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஃபேஸ்க்கு நார்மலாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு புது தனியாக அதுக்குன்னு ஒரு தனி இதுவாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ ஃபேஸ்க்கு பார்த்தா அப்படின்னா நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ வேறு எதுவுமே இல்லை. அதோட பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு புது ஈவெண்ட் ஒன்று வந்துருக்கு நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா, அதையும் பார்த்துடலாம். இதுலேயும் ஸ்டார்ட் ஃப்ரம் 9 diamond போட்டு நம்மளை டைமண்டை கரைச்சி விட்டுறானுங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுட்பால் பிளேயர் டிஷர்ட்டு, டாக்டர் காஸ்ட்யூமு, அதோட பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சில இமோட்டு, அதோட பார்த்தா கஸ்டம் ரூம் கார்டு கூட இதில் கொடுப்பீங்க ரைட்டு. ஸோ அதோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷூ கொடுத்துருக்கானுங்க. அதோட அந்த தாடி கீடி எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்துடலாம் இந்த ஈவெண்ட்டை பற்றியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட இன்னொரு ஈவெண்ட் ஆக்சுவலாக ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன், அதில் தான் பிரேக் டான்ஸர் பண்டில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சர்வர் கண்டிப்பாக வராது, ஒரு சில சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக நம்ம சர்வருக்கு அது வராது. ஒரு சில வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை பிரேக் டான்ஸர் பண்டில். நம்ம கண்ட்ரி சர்வருக்கு இன்னும் ரேர் தான். ஸோ வந்துச்சு அப்படின்னா கூட இன்னும் வேறு லெவல் தான் இருக்கும். அப்படி அது ஈஸியாக நடக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 70% வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு 30% வேணால் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்னா வரலாம்.
இதுவும் ஒரு புது ஈவெண்ட்டாக மற்ற கண்ட்ரி சர்வருக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதையும் பார்த்துங்க. இதில் பார்த்தா ஃபுட்பால் பிளேயர் டிஷர்ட்டு அதோட இமோட்டு இன்னும் ஒரு சில இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் நார்மலாக பார்த்துங்க, ஒரு புது ஈவெண்ட் தான். ஆல்ரெடி நம்ம சர்வரில் வந்தது தான் இந்த ஈவெண்ட்டு. ஏன்னா ஒரு சில புது இதுவெல்லாம் கொடுத்து அதே போல் ஒரு ஈவெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go.